நம்ம எல்லோரும் நம்ம குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரியான லீடர்ஷிப் குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். தைரியமாக இருக்கணும், ஒரு விஷயத்தில் முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெறணும், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அவங்களாவே சால்வ் பண்ணிக்கணும், புது புது கண்டுபிடிப்புகளை அவங்க உருவாக்கணும், டீமாக ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்களுடைய கருத்தை மற்றவங்க கிட்ட தெரிவிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் அவங்களே செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய ஒர்க்கில் 100% டெடிக்கேட்டிவாக இருக்கணும், அவங்க செலக்ட் பண்ண ஃபீல்டில் அவங்க ஃபர்ஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த எல்லா குணங்களும் தான் நம்ம தலைவனை உருவாக்கும் பண்புகள். இந்த பண்புகளை வளர்ப்பதே நமது WWIS முக்கிய பணியாகும். பை கிவிங் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நாம் கொடுக்குறோம், டே டு டே ஆக்டிவிட்டிலேயே அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஃப்ரீடத்தோடு வழங்கப்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இண்டிபெண்டன்ட் டைம். இந்த இண்டிபெண்டன்ட் டைமில் என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கான சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது, அதில் எந்த ஆக்டிவிட்டி வேணுங்கிறது அந்த குழந்தைங்க சூஸ் பண்ணுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறப்பவே அவங்களுடைய டைமை அவங்க வேலிடாக யூஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்குது. ஸோ அவங்க பிளான் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக அடுத்த நாளைக்கு தங்களுடைய ஆக்டிவிட்டியை ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டி இன் ஐ பிளே இஸ் கிவன் டு த சைல்டு வித் ஃப்ரீடம் அலாங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னு எங்களுடைய குழந்தைங்க ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. தே பாட் த ரா மெட்டீரியல், தே மேட் தெம் இன் டு ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தே சோல் தெம் இன் த மார்க்கெட். தட் இஸ் த ஷாப் விச் இஸ் அவைலபிள் இன் த ஸ்கூல் கேம்பஸ். ஸோ அது அவங்க சோல்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணினாங்க, என்ன வந்துட்டு அவங்க இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஜர்லாம் மெயின்டைன் பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியிலையுமே எங்கள் குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வழங்கப்படுது. பை ஆஸ்கிங் த சில்ட்ரன் டு டிசைன் அ நியூ ப்ரோக்ராம் அண்ட் டு மேக் அ நியூ ப்ராடக்ட்ஸ். டிசைனிங் அ நியூ ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு சின்ன கேமாக கூட இருக்கும். அவங்க அவங்களுக்குள்ளேயே இந்த கம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணி இன்னோவேட்டிவான கேம்ஸ் கண்டுபிடிச்சி அதை அவங்களுக்குள்ளே ப்ளே பண்ணி தெல் என்ஜாய் தரலி. அதே மாதிரி மேக்கிங் அ நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐடிஸ்கவரில் இந்த ஜூனியர் சில்ட்ரன் அவங்க டாய்ஸ் ஃபார் டாட்லர்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ தே மேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பசில்ஸ் அண்ட் தே கேவ் இட் டு ஐ ப்ளே கிட்ஸ். அப்போ அந்த ஐ ப்ளே கிட்ஸ் அந்த பசில்ஸை வாங்கி தே ஜஸ்ட் தரலி எக்ஸ்ப்ளோர்ட் இட், என்ஜாய்ட் இட், எக்ஸ்பெரிமெண்டட் தட். அப்போ இந்த ஜூனியர் சில்ட்ரன், தோஸ் ஹூ ஹவ் கிரியேட்டட் தட், அவங்களுமே தே விட்னஸ்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு தே போத் என்ஜாய்ட் த பெனிஃபிட் ஆஃப் மேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் தட் இஸ் ஹவு வி ஆர் ஜஸ்ட் ஹெல்பிங் த சைல்டு டு பிகம் த லீடர். பை ஆஸ்கிங் த சில்ட்ரன் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் பை தேம் செல்ஃப் ஃபார் தேர் சேலஞ்சஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கிரியேட்டிவ் சேலஞ்சுன்னு நம்மளுடைய பாடத்திட்டத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கிரியேட்டிவ் சேலஞ்சஸில் சில்ட்ரன் ஆர் லெஃப்ட் வித் அ சேலஞ்ச் வேர் தே ஆர் சப்போஸ் டு ட்ரை பை தெம் செல்ஃப் அண்ட் டு கம் அவுட் வித் அ சொல்யூஷன். ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். டிசைனிங் அ பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். நம்ம ஐப்ளே சில்ட்ரன், பிரைமரி சில்ட்ரன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் ஆர் லெஃப்ட் வித் தட் சேலஞ்ச். என்னென்னு சொன்னால், அவங்க ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணும், த சைஸ் ஆஃப் 1 feet by 2 feet. இதில் என்னென்னா, 10 liters ஆஃப் வாட்டரை அவங்க போர் பண்ணி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இட் இஸ் சப்போஸ் டு ப்ரிவெண்ட் த வாட்டர் பர்குலேஷன் ஃபார் 24 hours. 24 மணி நேரத்துக்கு அந்த வாட்டர் அதில் ரீட்டைன் ஆகிற மாதிரியான ஒரு மெத்தடை அவங்க கண்டுபிடிக்கணும். தட் த சில்ட்ரன் தே டிட் பியூட்டிஃபுல்லி. அதாவது முதல் நாளில் அவங்க செய்கிறதுக்கும் அந்த சேலஞ்சோட ஃபைனல் ஒரு பை வீக்னு நம்ம சொல்லுவோம், அந்த எண்ட் ஆஃப் த பை வீக்கில் அந்த குழந்தைங்க அதை அந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கும் ட்ரமெண்டஸ் சேஞ்ச் இருக்கும். பிகாஸ் ஹியர் தே ஆர் அலவுட் ஃப்ரீலி டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் பை தெம் செல்ஃப். So one important thing in developing leadership skills at school is how children manage their time creatively. So children here knows how to plan their day, how to plan their week, how to plan their month ahead. They manage their resources and the facilitator's time according to their individual learning plan. So this gives them the confidence to manage their own learning. So what can be the better way to develop leaders than this one? By asking children to collaborate with others instead of competing,
அதாவது மற்ற ஸ்கூலில் பார்த்தா அந்த மார்க் கொடுக்கறதுனாலையோ இல்லை கிரேடிங்னாலேயோ அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு குழந்தை பெஸ்ட்டு ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். பட் இங்கே வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படின்னா இன்பில்ட்டாகவே டீமாக அவங்க கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீமாக ஒர்க் பண்ணுறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் கம்பீட்டிங் வித் ஈச் அதர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து த பெஸ்ட்டான ரிசல்ட்டை ஒருங்கிணைந்து கொண்டு வருவாங்க. So if you want to develop leaders, you should treat them like leaders, okay? So you should give them the due respect, you should respect their ideas, you should respect their feelings. Children has to give a say in deciding things like how to decide their timetable or how to use the space, what to learn, when to learn, where to learn. You need to involve them in the decision making. So this is where our school, we give lot of importance for decision making with the children. So decision is not done by the management or teachers or principal. Rather, here we decide as a community. So obviously we give lot of importance for their ideas, their feelings and their concerns. So we treat them with equal respect. So this is one best way to develop leaders. By enabling children to communicate with adults without any fear and with love. யூஸ்வலாக மற்ற ஸ்கூலில் பார்த்தா ஒரு டீச்சர்கிட்ட ஒரு குழந்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டவுட் இருந்தால் அதை தயங்காமல் கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும், ஒரு ஹெசிடேஷனோடையே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கூட ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் சின்ஸ் தே ஆர் அலவுட் ஃப்ரீலி கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாமல் தன்னுடைய ஐடியாஸை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. By allowing the children to learn from outside of the school. That is, இப்போ ஒரு லேர்னிங்னு நினச்சா பொதுவாக நம்மக்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்குன்னா ஸ்கூலில் மட்டும்தான் லேர்னிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை, ஈவன் அ சைல்ட் கேன் லேர்ன் அட் த ஹோம் ஆல்சோ. இன்னும் பார்த்தா ஒவ்வொரு தீம்லேயுமே ஃபீல்ட் ட்ரிப் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ இந்த ஃபீல்ட் ட்ரிப் ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு தீமுக்கு கீழே அந்த குழந்தைங்க ஃபார்ம் ஹவுஸ் விசிட் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு புக்கில் படிக்கிறதோட அவங்க லைவ்லியாக ரியல் லைஃப்பில் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ங்கிறது எப்படி இருக்குது, அங்கே அனிமல்ஸ்லாம் எந்த மாதிரியான இருக்குது, எந்த மாதிரி தே ஆர் டேக்கன் கேர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தே விட்னஸ்ட் இட். அதே மாதிரி திவாலி அப்படிங்கிற ஒரு தீமில் வந்துட்டு எங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஸ்வீட் மேக்கிங். ஸோ இது வரைக்கும் நம்மளை குழந்தைங்களுக்கான எக்ஸ்போஷர் என்னென்னா வி டேக் தெம் டு த ஷாப், வி பை அண்ட் வி கெட் தட் ஸ்வீட்ஸ். பணம் கொடுத்து நம்ம வாங்குறதை அவங்க பார்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒன் ஆர் டூ நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதோடய மேக்கிங் ப்ராசஸ். பட் அப்படி இல்லாமல் வி டுக் தெம் டு த ஷாப் வேர் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர் மேட். அந்த ஒவ்வொரு ஸ்வீட்டும் எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, எந்த மாதிரி விதத்தில் அது செய்யுது, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் அண்ட் தே எக்ஸ்ப்ளோர்ட் இட். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எந்த ஒரு கான்செப்ட்மே அந்த குழந்தைகளுக்கு இட் ரீடைன்ஸ் வித் தெம் த்ரூ அவுட் த லைஃப். என்னோடய பையன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து முன்னாடி வந்து ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பான். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாடி என் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய கனவுலாம் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ என்னோடய பையன் என்ன சொல்கிறான், நீங்கள் கனவு காண வேண்டாம், என்னோடய லைஃப்பை என்னோடய வருங்காலத்தை நானே கனவு காண்டிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. So if you see this, whole of our program, our curriculum design, our school architecture, the way facilitators interact with the children, everything depends upon one criteria, how to develop leaders from these schools. So for that, we do these things. You give freedom with responsibility. We are asking them to create new products. We are asking them to solve their own problems. We are asking them to manage their time creatively. We are asking them to collaborate instead of compete with them. So we are giving them the due respect for their feelings and their ideas and their opinions. And we are treating them as leaders. So this is how we develop leaders in our school.